ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பாவைக்காய் பொரியல் பண்ணுறேன். அது எப்படி, அதுக்கு தேவையான பொருள் பாவைக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பாவைக்காய். இதுக்கு ஒரு அஞ்சு பாவைக்காய் இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பாவைக்காய் நான் கட் பண்ண போகிறதில்ல, இதை காமிக்கிறது தான் வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு மூணு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து கொஞ்சமாக தேங்காய், தேங்காய் வந்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கிடலாம், அது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்கிறேன், ஒரு அரை லிம்பு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு நம்மளுக்கு காரம், காரம் வந்து தேவைக்கான அளவு தான் வேணும். அவங்கவுங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக எடுக்கும்போது கம்மியாக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சாம்பார் பொடி, அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கிறேன். மஞ்சள் பொடி தேவையான அளவு, திருப்பி உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ இது வந்து தக்காளி வந்து ஒரு பழம் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஒரு பழம் போதும், ஏன்னா நம்ம வந்து இந்த லெமன் சேர்க்கறதுனால ஒரு பழம் போதும். லெமன் சேர்க்காட்டால் ஒரு ரெண்டு பழம் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதை எப்படி செய்யணுங்கிறது. இப்போ எண்ணெய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிடலாம், நிறைய சேர்க்குறவங்க நிறைய சேர்க்கலாம். ஏன்னா பாவைக்காய் வந்து இது நான் தண்ணி சேர்க்காம தான் வேக வைக்க போகிறேன். ஆனால் கொஞ்சம் அடிக்கனமான நம்ம கடாயில் வேக வச்சோம்னா அது நல்ல ஈஸியாக வெந்துடும். கடுகு பொரிஞ்சிட்டது, கருவேப்பிலை சேர்த்துருவோம். இப்போ நம்ம இந்த பாவைக்காய் நறுக்கி வச்சுருக்க பாவைக்காய் தட்டிடுவோம். இப்போ நம்ம ஒரு 50% இது வதங்குற வரைக்கும் நம்ம இப்போ இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாவைக்காய், இப்போ பாவைக்காய் வந்து நல்ல 50%க்கு மேலேயே நல்லா வெந்துட்டுது, வதங்கிட்டுது. அந்த வதங்கும் போது அந்த பாவைக்காயோட வாசனை வந்து அழகாக வரும், அந்த எண்ணெயும் நம்மளுக்கு விட ஆரம்பிக்கும். அதனால தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணுங்கிறது. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயமும் பாவைக்காயும் சேர்ந்து வதங்கி வரும். அப்போ அந்த பாவைக்காயில் உள்ள எண்ணெய்லாம் இறங்கி வரும்போது இந்த வெங்காயத்துக்கு அது சரியாக வரும். நம்ம ரெண்டாவது எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒன்று போல் வதக்கி கொண்டு வரும். இப்போ வெங்காயம் போட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துட்டுது. இது ரொம்ப வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் நம்ம சிகப்பு கலராக ஆகுது வரைக்கும், வெங்காயம் சிகப்பு கலராக வர்றது வரைக்கும்லாம் வதக்க வேண்டாம். இப்போ நம்ம இது ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு தக்காளி போட்டு வதக்கி, இப்போ நம்ம இந்த சாம்பார் பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இந்த மூணையும் சேர்த்து போட்டுருவோம். பாவைக்காய் பொரியல் செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அரை லெமன். நம்மளுக்கு பொருள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கணும்னு நம்ம சேர்க்கணும். ரொம்ப புளிப்பு சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா அது டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நம்ம இதை வந்து புளிஞ்சி விட்டு இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு அந்த வெள்ளத்தையும் சேர்த்து போட்டு நம்ம வேக வைக்கணும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த உப்பு சேர்த்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் இதில் ஒரு நீர் பதம் கொடுக்கும். அதனால தான் நான் தண்ணி சேர்க்க வேண்டானே, தண்ணி சேர்த்தா இதோட டேஸ்ட்டு மாறும், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனாலும் நம்ம இந்த தண்ணி சேர்க்காமல் பண்ணுறது இன்னொரு விதமாக அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொஞ்சம் நம்ம இந்த சீவி வச்சுருக்கிற வெல்லம் பொடி பொடிசாக அதை நம்ம போட்டுருவோம். கொஞ்சமாக தான் சேர்க்கணும், வெல்லமும் கூட ஆப்ஷன் தான். ஆனால் வெல்லம் போட்டால் நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். அந்த ஒரு புளிப்பு, ஒரு இனிப்பு, ஒரு காரம் இந்த மாதிரி ஒரு சுவை கொடுக்கும். அதனால தான் அந்த வெல்லம் சேர்க்குறது. இப்போ இது நம்ம வந்து ஸ்லோவில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் மூடி வைப்போம். அப்பப்போ நம்ம திறந்து இதை கிண்டி விடணும். அது கிண்டி விட்டால் தான் நம்மளுக்கு அடியில் இது அடி பிடிக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பாத்திரம் வேக வைக்கிற பாத்திரம் கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருக்கும். அப்போ அந்த சூட்லேயே நம்மளுக்கு இது ரொம்ப சாஃப்டாக வெந்துடும் தண்ணி சேர்க்காமலே. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் ஒரு ஈரப்பதம் கொடுத்துட்டுது. இனி நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். இப்போ ஸ்லோவில் வச்சு நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. பாருங்கள் நல்ல அழகாக வெந்து இருக்குது. இது தண்ணியே நம்ம சேர்க்கலை, அந்த லிம்போட தண்ணி தான் நம்மளுக்கு அதில் சேர்ந்துருக்குது. இந்த வெல்லம் கொஞ்சம் போட்ட உடனே நம்மளுக்கு அதில் ஒரு ஈரப்பதம் கொடுத்ததுனால இது நல்லாயிருக்கு. இனி நம்மளுக்கு வந்து தேங்காய் சேர்த்துருவோம். தேங்காய் கொஞ்சம் தான் நம்ம சேர்க்குறோம். நம்மளுக்கு எவ்வளோ பொருள் இருக்கோ அதுக்கு தக்கணும் தான் தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்க்காட்டாலும் நல்லாயிருக்கும், பட் தேங்காய் சேர்த்தா என்ன நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவ்வளோ தான் நம்ம பாவைக்காய் பண்ணாலும்
அந்த பாவைக்காயில ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு வந்து கசப்பே இருக்காதுன்னு சொல்லுவாங்க, பட் கசப்பு கண்டிப்பாக இருக்கும். லைட்டாக கசப்பு இருக்கதான் செய்யும் நம்ம எப்படி பண்ணாலும். இதில் ஒரு கசப்பு தன்மை, ஒரு லைட்டாக இனிப்பு தன்மை, கொஞ்சம் காரம், இது அந்த லைட்டாக புளிப்பு, இதெல்லாம் சேர்க்கும்போது அந்த சுவை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம பாவைக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆகிடுச்சிது. இது நம்மளுக்கு நல்லா இப்போ உதிரி உதிரியாகவும் வந்திருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, அருமையாக வந்திருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அது நல்லாவே வரும். அதே சமயத்தில் இதில் வந்து சாம்பார் பொடி எதுக்கு சேர்த்துருக்கிறோம்னா, சாம்பார் பொடிக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு நம்மளுக்கு வித்தியாசமாக கிடைக்கும். அதனால தான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நம்மளுக்கு வீட்டில் இருக்க கொத்தமல்லி பொடி எது இருந்தாலும் நம்ம அதுவும் சேர்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், என்னோடய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.